திருவாரூரில் ஒரு மணி நேரம் முன்னதாக திறக்கப்பட்ட பாரில் மதுப்பிரியர்கள் முண்டியடித்து வாங்கிச் சென்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், இப்போ மதுப்பிரியர்கள் அதிக அளவில் வந்திருக்காங்க, என்ன காரணத்திற்காக ஒரு மணி நேரம் முன்பாகவே திறக்கப்பட்டது? காயத்ரி, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த நாடு முழுவதும் இந்த பண்டிகை என்பது உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளியூருக்கு சென்று வேலை செய்தவர்கள் அனைவரும் தற்பொழுது சொந்த ஊருக்கு வந்து இந்த பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். திருவாரூர்ல இன்று பார்த்தீங்கன்னா அரசு மதுபான கடை அல்லாமல் தனியார் மனமகிழ் மன்றம் என்று போகக்கூடிய மதுபான கடை என்பது காலை 11 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை செயல்படும். இந்த மதுபான கூட்டத்தில் வந்து மது வாங்குவதற்காக காலை முதல் ஏராளமானோர் காத்திருந்திருக்காங்க. இவர்கள் அந்த பழைய தஞ்சை சாலையில் இந்த மதுபான கூடும் என்பது செயல்பட்டு வருகிறது. அந்த கடையில மதுபானம் வாங்குவதற்காக கடை திறந்த உடனே ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு அங்கு மதுபானம் வாங்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஏராளமான மதுப்பிரியர்கள் வாகனங்களை சாலையிலே நிறுத்திவிட்டு சென்றதால் அந்த பழைய தஞ்சை சாலையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. உள்ள அந்த வழியாக யாரும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மதுப்பிரியர்கள் அனைவரும் தங்களை முண்டி அடித்துக் கொண்டு அந்த மதுபானங்களை வந்து வாங்கி செல்கிறார்கள். ஆகையால் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து காவல்துறையினர் உடனடியாக அந்த வாகனங்கள் சிக்காமல் இருப்பதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் பொதுமக்கள் வச்சிருக்காங்க. நன்றி ராஜசேகர், இது குறித்த தகவல்களை வழங்கினீங்க.